ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் நமக்ஷிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சோபக்ருத்து தமிழ் வருடத்தின் முதல் மாத சிவராத்திரி நாள். சிவராத்திரி தினத்தில் நமக்ஷிவாயம் என்று சொல்லி சிவ சிந்தனையுடன் வழிபாடு செய்வதால் பல அற்புதமான பலன்கள் கிட்டும் அப்படின்னு சிவராத்திரி மகாத்மியம் சொல்றது. வாருங்கள், பலன்களை பதிவில் முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளலாம். அத்துடன் இந்த நன்னாளில் சிவ சிந்தனையுடன் அற்புதமான ஒரு அரிய ஸ்தோத்திரம் அனைத்து சிவமூர்த்தங்களையும் ஆராதித்து சொல்லப்படும் ஸ்ரீ சிவ ஆர்த்தி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சக்திக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி என்பார்கள். அது இந்த சிவராத்திரி. சிவனுக்குரிய சிவராத்திரியை நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு ஆகமங்கள் சிறப்பிச்சு சொல்றது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி இரவு மாத சிவராத்திரியா கொண்டாடப்படுறது. இது போன்ற ஒரு சதுர்த்தசி திதி இரவில் தான் சிவபெருமான் ஜோதி லிங்கமாக அடியும் முடியும் காண முடியாத லிங்கோத்பவ மூர்த்தியாக தரிசனம் தந்தார். பன்னிரு கோடி சிவலிங்க திருமேனிகளை தரிசிப்பதால் கிடைக்கும் சிவ புண்ணியத்தை இந்த சிவராத்திரி தினத்தில் ஒரு சிவலிங்கத்தை பூஜிப்பதால் தரிசிப்பதால் பெற்றுவிடலாம். இல்லையா, சிவ சிந்தனை செய்தாலே போதும், சிவனருள் நிச்சயம் என்பது நமது முன்னோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சிவனடியார்கள் பலர் இந்த சிவராத்திரியை மாதம் தோறும் தவறாமல் கடைபிடித்து வருவது வழக்கத்தில் இருக்கு. இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களும் உண்டு. அதே போல் விரதம் இருக்கிறார்களோ இல்லையோ, இந்த அற்புதமான மாத சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று தென்னாடுடைய சிவபெருமானை நமக்ஷிவாயம் என்று சொல்லி வழிபட மகோன்னதமான பலன்களை பெற முடியும் என்பது நிச்சயம். தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் அருள்மழை பொழிய செய்வார் அந்த சர்வேஸ்வரன். பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் தென்னாடுடைய சிவனார். இந்த சித்திரை மாதம் தேய்பிறை அஷ்டமியில் வரும் சிவராத்திரி உமாதேவியால் வழிபடப்பட்ட சிறப்புக்குரியது. ஆகவே இந்த நன்னாளில் சிவபெருமானை மனதில் பிரார்த்தித்து அனைத்து சிவமூர்த்தங்களையும் ஆராதித்து சொல்லப்படும் ஸ்ரீ சிவ ஆர்த்தி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ சிவ ஆர்த்தி ஸ்தோத்திரம். சர்வேஷம் பரமேஷம் ஸ்ரீ பார்வதீஷம் வந்தேகம் விஸ்வேஷம் ஸ்ரீ பண்ணகேஷம் ஸ்ரீ சாம்பம் ஷம்பும் சிவம் த்ரைலோக்ய பூஜ்யம் வந்தேகம் த்ரைநேத்ரம் ஸ்ரீ கண்டமேஷம் சர்வேஷம் பரமேஷம் ஸ்ரீ பார்வதீஷம் வந்தேகம் விஸ்வேஷம் ஸ்ரீ பண்ணகேஷம் ஸ்ரீ சாம்பம் ஷம்பும் சிவம் த்ரைலோக்ய பூஜ்யம் வந்தேகம் த்ரைநேத்ரம் ஸ்ரீகண்டமீஷம் பஸ்மாம்பரதரமீஷம் சுரபாரிஜாத்தம் பில்வார்ச்சித பதயுகளம் சோமம் சோமேஷம் ஜகதாலய பரிசோபித தேவம் பரமாத்மம் வந்தேகம் சிவசங்கரமீஷம் தேவேஷம் கைலாச பிரியவாசம் கருணாகரமீஷம் காத்யாயணி விலசித பிரிய வாமபாகம் பிரணவார்ச்சிதமாத்மார்ச்சிதம் சம்சேவித ரூபம் வந்தேகம் சிவசங்கரமீஷம் தேவேஷம் மன்மத நிஜமததஹனம் தாக்ஷாயணீஷம் நிர்குணகுண சம்பரிதம் கைவல்ய புருஷம் பக்தானுக்ரஹ விக்ரஹமானந்த ஜைகம் வந்தேகம் சிவசங்கரமீஷம் தேவேஷம் சுரகங்கா சம்ப்ளாவித பாவன நிஜசிகரம் சமபூஷித சசிபிம்பம் ஜடாதரம் தேவம் நிரதோஜ்வலதாவாணல நயன பாலபாகம் வந்தேகம் சிவசங்கரமீஷம் தேவேஷம் சசிசூரிய நேத்ரத்வயம் ஆராத்ய புருஷம் சுரகின்னர பன்னகமயமீஷம் சங்காஷம் சரவண பவ சம்பூஜித நிஜபாத பத்மம் வந்தேகம் சிவசங்கரமீஷம் தேவேஷம் ஸ்ரீசைலபுரவாசம் ஈஷம் மல்லீஷம் ஸ்ரீகாளஹஸ்தீஷம் ஸ்வர்ணமுகிவாசம் காஞ்சிபுரமீஷம் ஸ்ரீகாமாட்சி தேஜம் வந்தேகம் சிவசங்கரமீஷம் தேவேஷம் திரிபுராந்தகமீஷம் அருணாச்சலேஷம் தட்சிணாமூர்த்திம் குரும் லோகபூஜ்யம் சிதம்பரபுரவாசம் பஞ்சலிங்கமூர்த்திம் வந்தேகம் சிவசங்கரமீஷம் தேவேஷம்
ஜோதிர்மய சுபலிங்கம் சங்க்யாத்ரய நாட்யம் த்ரயீ வேத்யமாத்யம் பஞ்சாணனமீஷம் வேதாத்புத காத்ரம் வேதார்ணவ ஜனிதம் வேதாக்ரம் விஸ்வாக்ரம் ஸ்ரீ விஸ்வநாதம் ஜோதிர்மய சுபலிங்கம் சங்க்யாத்ரய நாட்யம் த்ரயீ வேத்யமாத்யம் பஞ்சாணனமீஷம் வேதாத்புத காத்ரம் வேதார்ணவ ஜனிதம் வேதாக்ரம் விஸ்வாக்ரம் ஸ்ரீ விஸ்வநாதம் வேதாக்ரம் விஸ்வாக்ரம் ஸ்ரீ விஸ்வநாதம் வேதாக்ரம் விஸ்வாக்ரம் ஸ்ரீ விஸ்வநாதம். இந்த அற்புதமான நன்னாளில் அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று வில்வம் அளித்து மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் தென்னாடுடைய சிவனார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமஸ்காரம்.